தற்சார்பு நிலையால் உலகின் வலுவான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தற்சார்பு நிலை என்பது தனிமைப்படுத்திக் கொள்வது அல்ல, மாறாக உலகிற்கே நம்பிக்கை வெளிச்சத்தை ஏற்படுத்துவது என்று கூறினார். சர்வதேச அளவில் இந்தியாவின் புகழை பிரதமர் நரேந்திர மோடி அதிகரிக்க செய்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்புத்துறையில் எட்டப்பட்டு வரும் தற்சார்பு நிலை குறித்து குறிப்பிட்டு பேசிய அவர், ராணுவம், கடற்படை, விமானப்படை என்று முப்படைகளுக்கும் தேவையான ஆயுதங்களை உருவாக்குவதில் நமது ஆயுத தளவாட நிறுவனங்கள் சிறப்புடன் செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். 1900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மட்டுமே இருந்த ராணுவ தளவாட ஏற்றுமதி மத்திய அரசின் சீரிய முயற்சியால் 13,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2025 ஆண்டிற்குள் 175,000 கோடி ரூபாய் அளவுக்கு ராணுவ தளவாட உற்பத்தி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார்.